மாடிமா பண்ணிருக்கமா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க சந்தோஷம் தானே எங்களுக்கு. அம்மா சரிங்க சம்பந்தி, நான் பண்ணிடுறேன். பார்த்தால சந்தோஷமா இருக்குல்ல, உழைப்பள உயர்ந்த உத்தமி. எல்லாம் இவங்க களைச்சு போயிருவாங்க, இவங்களுக்கு ஏதாவது நல்ல உற்சாகமான ஏதாவது கொடுப்போம். நீங்க சொல்லணுமா, செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்ல. வேப்பம் குழந்தை எடுத்து அதோட வெந்தய பொடியை கலந்து விளக்கெண்ணெயில வதக்கி ஒரு துவையல் செஞ்சு தர போறேன். அத சாப்பிட்டாகனா மூட்டச்சத்து கிடைக்கும். மூட்டச்சத்தா? மூட்டச்சத்து தெரியும், இது என்ன மூட்டச்சத்து? மூட்டை மூட்டையா சத்து கிடைக்குதா? அப்பதான் உழைக்க முடியும். அதெல்லாம் வேணாம்டா, குடிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தமா என்ன குடுக்கறீங்க, காபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க சம்பந்தி. என்ன தகவல் நடக்கும்டா? செய்யற வேலையில எம்போட்டு ஈடுபாடு பாருங்க அவங்களுக்கு. தாத்தா சும்மா சொல்ல கூடாது, தரைய கழுவி மொழி விடுறதுல இவங்க என்னையே மிஞ்சிட்டாங்க. தெரியுதுமா, ஒரு அவசரம் இல்லம்மா, உங்களுக்கு திருப்தி ஏற வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருக்க, யாரும் தடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளா, இப்ப பாரு விளையாட்டுத்தனமா சிரிச்சு பேசிட்டே இருக்காம வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு இவங்களை பார்த்தாவது கத்துக்கங்க. உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, பேசாம நீங்க உங்க ஊருக்கே போயிடுறீங்களா? உங்களுக்கு தேவையான பணம் உங்க வீடு தேடி வரும். இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன். இந்த அம்மா போகாத போல இருக்கே, என்ன பண்ணலாம்? பார்த்தா பாவமா தான் இருக்கு, ஆனா இங்கே விட்டா பாண்டவர் எல்லாமே பாவமாயிடும். என்ன பண்றது? சீக்கிரம் தொடச்சிட்டு மாடிக்கு போங்க. என் மக ரேவதிய பத்தி இவங்களுக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு பாக்கதானே போறீங்க. நல்ல கமகமனு வாசனையா இருக்குல்ல? வாசனையா மட்டும் இல்லங்க, தரையும் தூண் எல்லாம் பாருங்க எப்படி பளபளன்னு மின்னுது. ஆமா, எல்லாம் நல்ல வேலையா தான் இருக்கும். இப்படிதான் சொல்லுங்க. சும்மா உட்காந்து இந்த வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த வசந்த குணம் உங்க அம்மா கிட்ட இருந்ததே உங்களுக்கு வந்திருக்கு, அதுதான் உண்மை. எதுக்கு இப்போ எங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க? பட்டனை புடிச்சிட்டீங்க பாயிண்ட. அதான் ரேவதி அக்கா கிரிமினல் ஆச்சு. சாரி, கிரிமினல் லாயர் கூட வேலை பார்த்தவங்களாச்சேன்னு சொல்ல வந்தேன். ஓ, டென்ஷன் பண்ணாம பட்டனு சொல்லுங்க. சொல்லுதே, இன்னைக்கு பாண்டவர் இல்லம் இப்படி பளபளன்னு பளிங்கு மாதிரி மின்னுதுன்னா அதுக்கு ஆறு காரணம்.
எல்லாம் உங்க அம்மா சிவகாமிதே. அம்மா வீடு தொடச்சாங்களா? அம்மா இதுக்கே அசந்துட்டீங்கன்னா எப்படி? நேத்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நேத்து என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? பல வருஷமா பாண்டவர் இல்லத்துல புழங்காம பரன்ல கிடந்த பாசி படிஞ்ச பழைய பாத்திரங்களை எடுத்து பரபர பரபரன் தேய்ச்சி பளிச்சுன்னு மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாட்டுல கை வச்சாக. வயசானவங்கள வேண்டான்னு நீங்க சொல்லலையா? தாத்தா சொல்லியே கேக்கல. உங்க அம்மாவாச்சே, சொல்றத கேப்பாங்களா என்ன? மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட எந்திரமா மாறி பம்பரமா சுத்தி அவங்க வேலை செஞ்ச விதம் இருக்கே, இந்த வயசுலயும் என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு துருதுருப்பு. பிள்ளைகளா, மறுபடியும் சொல்லுதேன், வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யறதுன்ட்டு சிவகாமி அம்மா பார்த்து பாடம் கத்துக்குங்க பாடம். வாமா வாங்க. அறிவில்ல உனக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் என்ன இந்த பாண்டவர் இல்லத்துக்கு வேலை செய்யவா கூட்டு வந்த சொல்லு, அதுக்கா கூட்டிட்டு வந்த? எதுக்கு வீடு தொடச்ச? ஏன் பாத்திரம் கழுவுன? யார் சொன்னது? எவ்வளோ சொன்னா, எதுக்கு பண்ணேன்னு கேட்டேன். பரவாயில்லம்மா, நாமளும் இங்க தானே இருக்கோம், அதனாலதான். கொடுப்ப கலப்பாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நம்ம வீட்லயே நீ ஒரு வேலை செய்ய மாட்ட. இங்க உன்னை யாரு வேலை பார்க்க சொன்னது? மா ஒழுங்கா சொல்லு, உன்னை யாரு இங்க வேலை பார்க்க சொன்னது? அங்க யார் இருக்கா? அங்க யாரும் இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். இல்ல, நீ யாரையோ பார்த்து பயப்படுற. யாரு என்ன சொல்லி மிரட்டுறாங்க? என்ன யாருடி மிரட்ட போறாங்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன பண்றீங்க? தொடச்சிட்டு இருக்கோம் கா. வேண்டாத அழுக்க தொடச்சாதானே பாண்டவர் எல்லாம் சுத்தமா இருக்கும். ஆஹா, ஒரு வார்த்தை சொன்னாலும் செம்மையா சொன்ன. தேங்க் யூ. சிவகாமி அம்மா வீடு முழுக்க தொடக்கி போது, நாங்க சும்மா இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். மனசுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. அதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன சொல்லி எங்க அம்மாவை மிரட்டுறீங்க? மிரட்டுறோமா? எனக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா, எனக்கு அழுகியா வருது. கயல், கண்ட்ரோல் பண்ணு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழலாமா? கண்ணு தொடச்சுக்கோ. ஏய், சும்மா நடிக்காதீங்க. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? எதுக்கு எங்க அம்மா உங்களை பார்த்து பயப்படுறாங்க? எதையோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் எதுவும் சொல்லலக்கா, அவங்கதான் நிறைய சொன்னாங்க. ஆமாக்கா, சிவகாமி அம்மா தான் சூப்பரா சொன்னாங்க. தெரியுமா? பேக்ல ஒரு ஸ்டெப் வச்சு கைய பின்னாடி இழுத்து பவரா ஒரு பஞ்ச் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. மூக்கு உடைஞ்சு ரத்தம் கொட்டும். கத்து தரவா?